ஹலோ குட் ஈவினிங் வாழ்க வளமுடன் நான் இன்னைக்கு எங்கிட்ட தட்டை பண்ண போறேன் எப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்றேன் கேட்டு நான் வந்து என்ன மாவு ரைஸ் அதாவது 5000 ஒரு கிலோ வாங்கி நல்லா வந்து களைஞ்சு நல்லா டவரில் உணர்த்தி காலம்பரம் உணர்த்தினா சாயந்தரம் வரைக்கும் காஞ்சுட்டு இருக்கும் ஏன்னா அப்படி பிடிச்சா அப்படி பிடிச்சி விட்டா கையிலேருந்து ஒட்டாமல் வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து உடனே மிஷினில் போய் திருச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வானிலையில் போட்டு மாவை வறுக்கணும் மாவை வறுத்துட்டு மாவு வறு வறுக்கிற பதம் என்னென்னா அந்த கோலம் போடுற லெவலுக்கு வரணும் கோலம் போடுற லெவலுக்கு வரணும் மாவு பதம் அதான் வறுக்கிற பதம் ஏன்னா ஈரநப்பாருனா வறுக்க வராது இப்போ கோலம் போடுற பதத்தில் வந்து இந்த மாவை வறுத்துக்கணும் வறுத்துட்டுமே இந்த மாவோட என்ன பண்ணுன்னா இப்போ மாவு கசிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாவில் என்ன பண்ணுன்னா ஃப்ளைன் காரப்பொடி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு காரம் போட்டுருக்கோம் இவ்வளோ காரம் போட்டிருக்கேன் எனக்கு அப்புறம் வந்து உப்பு சால்ட்டு நம்ம எவ்வளோ சால்ட் வேணுமோ சால்ட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து கிரானியூல்ஸாக இருக்கனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு என்ன செஞ்சு வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன செய்யணும் இது என்ன அளவுன்னா கோதுமை இந்த மாவு வந்து 5 பங்குனா உளுத்தம்பருப்பு உளுத்த மாவு 1 பங்கு இப்போ இந்த கரண்டியில் எடுத்துனீங்கன்னா சப்போஸ் ஒரு கரண்டிலேயோ ஒரு கப்புலேயோ அந்த கப்பில் நீங்கள் நான் 5 கரண்டி அரிசி மாவு போடுறேன்னா ஒரு சாரி 5 கப்பு அரிசி மாவு போடுறேன்னா 1 கப்பு உளுத்த மாவு போட்டுக்கலாம் பதம் அதான் கரெக்டான அளவு அதை போட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து வேணுங்கிற லெவல் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு காரப்பொடி உப்பு கடலப்பருப்பு பெருங்காயத்தில் நல்லா செஞ்சுருக்கேன் கிரானியூல்ஸாக இருக்கனால கரைச்சி வச்சுருக்கேன் அது வெண்ணெய் வெண்ணெய் போட்டு நல்லா கலக்கி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் கூட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக இது பண்ணி தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு தண்ணி விட்டு நான் பசங்க ரொம்ப தண்ணி விட்டேன்னா தொட தொடன்னு ஆகிடும் ஏன்னா பெருங்காய தண்ணி விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வெண்ணெய் போட்டுக்கிறோம் எல்லாம் போட்டு கொஞ்சம் இழகி போனாலும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு கொஞ்சமாக பசங்க அப்புறம் இந்த அளவு உருண்டையில் எடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னா அந்த தேங்காயில் தேங்காய் எடுத்து தொட்டுட்டு இந்த பேப்பர் அதாவது எண்ணெய் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் நல்லா பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் நான் என்ன சொன்னேன் இப்போ தான் கோல்டு ஒன்று பிரித்து வைக்கிறேன் ஸோ அந்த பேப்பரையே எடுத்துட்டுருக்கேன் ஒட்டாமல் வரும் இதை கொஞ்சம் தொடங்கிட்டு இதை தட்டிடணும் தட்டிட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒன்றுனா போட்டு எடுக்கணும் போகிறதுக்கு ஒரு 7-8 போடலாம் ஏன்னா சட்டி சின்ன சட்டியாக வச்சுருந்தோம்னா 7-8 போட்டு எடுக்கலாம் இது இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து திருப்பியே போடணும் கொஞ்சம் மேலே வரணும் வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு ஓசை அடைக்கணவுன்னே இதை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எடுத்துக்கணும் நல்லா காரம் வந்து காரம் உப்புலாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு போட்டுக்கணும் இதில் வந்து கடலப்பருப்பு எல்லாம் வேர்க்கடலையும் போடலாம் இதே உடச்சி கடலை போடுவாங்க வேர்க்கடலை போடுவாங்க பட் நான் வந்து கடலப்பருப்பு கொடுத்தா பண்ணுவேன் அப்புறம் திருப்பி திருப்பி ஊற்றிடுவேன் அடுப்பு கொஞ்சம் நல்லா எரிய விட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக எரிய விடாமல் இந்த லெவல் தெரியும் இந்த பாருங்க இது ஓசை அடங்கிடுச்சு இனிமே இதை வந்து 2 தடவை திருப்பி விட்டுட்டு எடுத்து வச்சிடணும் இதுதான் உங்களும் தான் இங்கே 2 தடவை திருப்பி விட்டு ஓசை நல்லா அடங்கிடுச்சு இதான் என்னோட பணம் இருக்குமா